செல்போன் வச்சு என்ன பண்றீங்க? ஓ மை காட், மட்டன் கறி தோசை எக் போட்டுட்டு பரோட்டா வச்சு 50 ருபீஸ், சிக்கன் 65, பன்னீர் 65, நூடுல் பரோட்டா ஈரல் கிரேவியோட நீங்க தொண்டையில போய் மாட்டிச்சு. இவ்வளவு பெரிய மீன், பச்சை மசாலாவா போட்டி மசாலாவா? அனைத்து புகழும் என் அண்ணனுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு சூப்பரான லஞ்ச் சாப்பிட்றதுக்காக நான் எங்க வந்திருக்கேன் அப்படின்னா, கணேஷ் ஹிந்து மிலிட்ரி ஹோட்டல். இந்த ஹோட்டலோட லொகேஷன் எங்க இருக்கு அப்படின்னா, சூரஜ் முல் சர்க்கிள், இந்த சர்க்கிள் பக்கத்திலேயே இந்த ஹோட்டல் இருக்கு. அண்ட் டுவர்ட்ஸ் என்னோட ரைட் போனா நம்ம போயிடலாம், விச் இஸ் தி மெயின் பார்ட் ஆஃப் தி சிட்டி. அண்ட் ஒரு ரெண்டு குட்டி பிரதர்ஸ் வந்திருக்காங்க. பிரதர்ஸ் ரெண்டு பேரும் KGF-ல ரொம்ப ஸ்பெஷல், அது மட்டும் இல்லாம ரொம்ப ஃபேமஸ் ஆன 80 இயர்ஸ் ஓல்டு ரெஸ்டாரண்ட் வந்து பாத்தீங்கன்னா கணேஷ் ஹிந்து மிலிட்ரி ஹோட்டல் தான். இந்த ஹோட்டல்ல ரொம்ப ஸ்பெஷலான ஃபுட்ஸ் எல்லாமே கிடைக்கும். நான் அந்த போர்ட்லயே வந்து கன்னடா, தமிழ், இங்கிலீஷ்ல எழுதியிருப்பாங்க. கன்னடானா உங்களுக்கு நாட்டி ஸ்டைல் ஃபுட் இருக்கும், அண்ட் தமிழ்நாடு ஸ்டைல் செட்டிநாட்டு ஃபுட்ஸும் வந்து இவங்க வச்சிருக்காங்க. அது எல்லாத்தையுமே அடிச்சு நாக் அவுட் பண்றதுக்காக தான் இங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் வந்திருக்கேன். ஸோ டைரக்டா கடைக்குள்ள போயிட்டு என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கு, KGF மக்கள்லாம் கறி வெறியர்கள்னு என்கிட்ட ஒரு பிரதர் இப்ப என்ன பார்த்து சொன்னாரு. ஸோ ஏன் அவங்க கறி வெறியர்கள் அப்படின்னா, மைண்ட்ஸ்ல வர்க் பண்றதுக்கு பயங்கர ஸ்ட்ரென்த் நமக்கு தேவை. ஏன்னா கோல்ட கொண்டு வரது சாதாரண விஷயம் கிடையாது. சோ அப்படி கஷ்டப்பட்டு வர்க் பண்ற இந்த மக்களுக்கு எனர்ஜி கொடுக்கிறதே வந்து கறி தான். அவங்க வீட்டுல கறி இருந்தாலும் வெளியில ஹோட்டல்ல வந்து கறி வீட்டுக்கு வாங்கிட்டு போவாங்களாம். எவ்வளவு ஸ்பெஷலான விஷயம். அண்ட் நம்ம கூட வந்து பிரதர் இருக்காரு. ஹலோ பிரதர், உங்க பேரு? அரவிந்த். அரவிந்த் பிரதர் நம்ம கூட இருக்காங்க. ப்ரோ ஒரு ஹாய் சொல்லுங்க. ஹாய். ப்ரோ, KGF மக்கள் வந்து கறி வெறியர்கள்னு சொல்லிருக்கீங்க, கறி பிரியர்கள் இல்ல, நீங்க அதை ஒத்துக்கிறீங்களா? கூட சாப்பிடலாம். இங்க பாருங்க மக்கள். ரொம்ப ஹாப்பி ப்ரோ. நைஸ் மீட்டிங். தேங்க் யூ. பாய் பாய். நாக் அவுட் ஸ்குவாட் இஸ் ஹியர் இன் KGF. வாங்க டைரக்டா ரெஸ்டாரண்ட்டுக்கு போ. ஹலோ பிரதர், எக்ஸ்கியூஸ் மீ. செல்போன் வச்சு என்ன பண்றீங்க? இப்ப இந்த வியாபாரம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. வியாபாரமா? என்னென்ன ஓகே. வணக்கம். வணக்கம். நல்லா சாப்பிட போறோம், உள்ள வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுல இருந்து வெளியே கிளம்புறதுக்கு முன்னாடி மமாத்தோட உப்டன் ஃபேஸ் வாஷ் அண்ட் உப்டன் ஃபேஸ் மாஸ்க்கை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி மமாத் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ரெகுலராக நான் இதை யூஸும் பண்ணி பார்த்தேன். அண்ட் ஐ காட் குட் ரிசல்ட்ஸ். ஸோ உப்டன் ஆஸ் அ இன்க்ரீடியன்ட், ஏன்ஷியன் டைமில் அதாவது நம்ம மதர்ஸாக இருக்கட்டும், கிராண்ட் மதர்ஸாக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே நேச்சுரலாக க்ளோயிங் ஸ்கின்னுக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஷாதி வாலா லுக் வேணும் அப்படின்னா இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் எனக்கு இது தெரியும். என்ன விஷயம்னா, கல்யாண டைமில் மாப்பிள்ள பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பிரைட்டாக இருப்பாங்க. ஏன்னா மேரேஜ்க்கு முன்னாடி ஹல்தின்னு சொல்லுவாங்க, அதாவது நலங்கு வந்து பையனுக்கும் பொண்ணுக்கும் வைப்பாங்க. அதில் வந்து தே யூஸ் டர்மரிக். ஸோ அந்த உப்டான்றது வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒன் ஆஃப் த இன்கிரீடியன்ட் வந்து இந்த டர்மரிக். ஸோ வெட்டிங்கில் நடக்கிற ஹல்தி ஈவெண்ட், அந்த ஈவெண்ட்டில் கிடைக்கிற அந்த நேச்சுரல் க்ளோ வந்து எல்லா நாளும் நமக்கு கிடைக்காது. அப்படி நமக்கு எல்லா நாளும் அந்த ஸ்கின் ஒரு க்ளோவில் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு தான் நம்ம வந்து மமாத்தோட ஃபேஸ் மாஸ்க் வந்து யூஸ் பண்ணுவோம். இதில் என்ன விஷயம்னா, இதில் வந்து டர்மரிக் அண்ட் சாஃப்ரான் இதில் இருக்கனால நேச்சுரலாகவே நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு க்ளோ கிடைக்குது பை ரிமூவிங் டேன். அது மட்டும் இல்லாமல் இட் நரிஷஸ் அவர் ஸ்கின், அதான் வந்து மேட்ரு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டர்மரிக்கில் வந்து ஆன்டிசெப்டிக் மட்டும் இல்லாமல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அது கூடயே சாஃப்ரான் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ குட் ஆன்டி ஆக்சிடென்ட். அண்ட் தேர்ட் வந்து ஆப்ரிகாட் ஆயில் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஸ்கின்னை ஃபேர்மாக வைக்கிறது மட்டும் இல்லாமல் இட் டோன்ஸ் அவர் ஸ்கின். மமாத்தோட இந்த ப்ராடக்ட்ஸை நான் ட்ரை பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, டாக்ஸின்ஸ், பாரபென்ஸ், அதுக்கப்புறம் கெமிக்கல் ஃப்ரீ. அதனால தான் நான் இதை வந்து தைரியமாக ட்ரை பண்ணேன். அண்ட் ஐ காட் குட் ரிசல்ட்ஸ் ஆல்சோ. ஸோ 4 விஷயங்கள், ஸ்கின் டேமேஜை ரெடியூஸ் பண்ணும், நேச்சுரலாக நம்ம ஸ்கின்னை வந்து க்ளோ ஆகும், ஸ்கின் மாய்ஸ்சரை வந்து இதை ரீட்டைன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் மூலயமா
நம்ம ஸ்கின்னோட டேனையும் வந்து இது ரிமூவ் பண்ணும். மாமாவத்தோட உப்ட் அண்ட் ஃபேஸ் மாஸ்கை எப்படி யூஸ் பண்ணணும் தான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி மாமாவத்தில் வந்த உப்ட் அண்ட் ஃபேஸ் வாஷை எடுத்து எவ்வளோ தேவையோ அதை ஃபிங்கர்ஸில் ஜென்டிலாக நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணி நம்ம வந்து வாஷ் பண்ணிடணும். நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி அந்த ஸ்கின் ட்ரை ஆனதுக்கப்புறம் மாமாவத்தோட உப்ட் அண்ட் ஃபேஸ் மாஸ்கில் கொஞ்சம் எடுத்து நம்ம ஃபேஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கணும். ஃபேஸ் அண்ட் நெக் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து இதை வாஷ் பண்ணிடலாம். ஸோ ஃபார் பெஸ்ட் ரிசல்ட்ஸ் நீங்கள் வந்து வீக்லி ட்வைஸ் இதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கும். லெட்ஸ் கோ. பிளாங்க் குட்னஸ் இனிஷியேட்டிவ், எவ்ரி டைம் நம்ம மாமாவத்துலேருந்து ப்ராடக்ட் வாங்குறப்போ அந்த ப்ராடக்டை அவங்க பிளான் பண்ண போகிற ட்ரீயோட அவங்களோட வெப்சைட்டில் லிங்க் பண்ணிடுவாங்க. ஸோ தட் பை 2025 மாமாவத் வந்து 1 மில்லியன் ட்ரீஸ் பிளான் பண்ணணும்னு எய்ம் பண்ணியிருக்காங்க பை திஸ் இனிஷியேட்டிவ். மாமாவத்தோட அஃபிஷியல் ஆப் வந்து iOS அண்ட் ஆண்ட்ராய்டில் இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். இந்த ஆப் மூலியமாக நம்ம ஆர்டர் பண்ணுறதுனால நமக்கு வந்து ஈஸி ஆக்சஸ் டு சேல்ஸாக இருக்கட்டும், அட் த சேம் டைம் நமக்கு டிஸ்கவுண்ட்ஸும் வந்து ஆப்பில் கிடைக்கும். ஃபைனலாக JR2022 இப்படின்ற கோடை யூஸ் பண்ணி 20% நீங்கள் வந்து ஆஃபரும் உங்கள் ப்ராடக்ட்ஸில் நீங்கள் வாங்கிக்கலாம். அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டாக இருக்கட்டும், ஆப்பாக இருக்கட்டும், அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைகா, இதில் எல்லாமே யூ கேன் யூஸ் இட். உள்ளே வந்த உடனே தினேஷ் பிரதர் நான் பார்த்தேன். தினேஷ் ஹலோ ப்ரோ, இஸ் த பாஸ், இது யங்கஸ்ட் ஜென்ரேஷன் பாஸ் நம்ம சொல்லலாம். சொல்லுங்க பிரதர், 80 இயர்ஸ் ஓல்ட், யார் இந்த கடையை ஆரம்பிச்சு? கடையை ஆரம்பிச்சது வந்து எங்கள் கிரேட் கிராண்ட் ஃபாதர். கிரேட் கிராண்ட் ஃபாதர், ஓகே. ஆரம்பிச்சிருந்தா அப்புறம் எங்கள் ஃபாதர்ஸ் வெளிய வச்சிருக்காங்க. அது கூடயே வந்து பாத்தீங்கன்னா மட்டன் கடாய் சோறு அண்ட் கணேஷ் ஸ்பெஷல் நான்வெஜ் மீல்ஸ் இருக்கு. இதுல பாருங்க 17 ஐட்டம்ஸ் என்ன பனானா லீஃப் போடுது, சிக்கன் செட்டிநாடு குழம்பு இங்க ஃபேமஸ் அண்ட் சிக்கன் 65 அண்ட் ஜொமேட்டோலயும் வந்து இவங்களோட ஹோட்டல் இருக்கு. சாண்ட்விச் பரோட்டாவா? சாண்ட்விச் பரோட்டா போட்டு தரீங்களா? கடையில வந்து ஒரு 50 பேர் உட்கார்ந்து சாப்பிடலாம். அட் தி சேம் டைம் இவங்க கிட்ட ஒரு 3-4 ஃபேமிலி ரூம் இருக்கு, அண்ட் லாஸ்ட்ல வந்து ஒரு ஏசி ரூமும் இருக்கு. ஸோ உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான், எங்க வேணாலும் நீங்க டைன் இன் பண்ணலாம். கேஜிஎஃப்ல அதுவும் குறிப்பா கணேஷ் ஹிந்து மிலிட்டரி ஹோட்டல்ல நான் வந்து ஒரு ஃபேமிலி ரூம்ல போய் உட்கார்ந்து பொறுமையா இந்த டெலிஷியஸான பீஸ்ல வந்து டேஸ்ட் பண்ண போறேன். எப்படியா இருக்கா? ஃபேமிலி ரூம் 2க்குள்ள நான் இருக்கேன். இங்க தான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸோட நான் ஃபுட்டை டேஸ்ட் பண்ண போறேன். கிளம்ப பார்த்த மாதிரி உட்கார்ந்து சாப்பிட போறேன். ஃபேமிலி ரூம்ல வந்து உட்கார்ந்ததுல இருந்து இங்க பாருங்க மக்களே, இப்படி எல்லாம் இவங்க போஸ்டர் ஒட்டி வச்சிருந்தாங்கன்னா எவ்வளவு டெம்ப்டிங்கா இருக்கும். மூன்றரை மணிக்கு வந்துருக்கோம் கடையில வந்து போட்டி, தலக்கறி, ஈரல் பயங்கர பயங்கர ஃபேமஸ் சொன்னாங்க, அண்ட் நல்ல டேஸ்டியா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் பிரியாணி வந்து இங்க நிறைய மக்கள் வந்து சாப்பிடுவாங்க. இந்த மத்தியானம் பீக் டைம் இருக்குல்ல, ஒரு 11:30 to 2 வரைக்கும் பயங்கர பிஸியா இருக்கும். இந்த பீக் கொஞ்சம் கம்மியான டைம்ல நான் வந்திருக்கேன். ஸோ எனக்கு என்னென்ன டிஷஸ் அவைலபிளா இருக்குன்னு தெரியல, என்ன இருக்கோ அதை வந்து நம்ம டேஸ்ட் பண்ண போறோம். நெக்ஸ்ட் வந்து குக்கிங் ஷாட் தான், டைரக்டா கிச்சனுக்கு போகலாம். Thank you.
சொல்ற அளவுக்கு ரெஸ்டாரண்ட்ல ஸ்பெஷலா இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் நான் ஆர்டர் பண்ணது மட்டும் இல்லாம தினேஷ் பிரதர் எக்ஸ்ட்ரா இதெல்லாம் நீங்க கண்டிப்பா சாப்பிட்டே ஆகணும்னு சில விஷயங்கள்லாம் கொடுத்தாரு. ரெஸ்டாரண்ட்ல ரொம்ப ஸ்பெஷலா இருக்கக்கூடிய இந்த மட்டன் கறி தோசை அண்ட் சாண்ட்விச் பரோட்டா. அண்ட் இந்த சாண்ட்விச் பரோட்டா பண்றதே வந்து அவங்க ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ல பண்றாங்க. ஃபர்ஸ்ட் லேயர் எக் போட்டுட்டு அதுக்கப்புறம் பரோட்டா வச்சு அதுக்கு மேல மட்டன் அந்த கீமாவை போட்டு அதுக்கு மேல எக் போட்டு ஒரு பிளிப் பண்ணி அதை நமக்கு வாழையில வச்சு கொடுக்குறாங்க. சான்ஸ் இல்லை, இது ரெண்டு தான் நான் ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ண போறேன், அதுக்கப்புறம் என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு ஆன் த கோல நான் சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் டேஸ்ட் பண்றேன். மட்டன் கறி தோசை ஃபர்ஸ்ட் பைட் உள்ள பாருங்க எவ்வளவு கீமா இருக்கு அப்படின்னு. அப்படியே எடுத்து எடுத்துக்கப்பா எடுத்துக்கப்பா எடுத்துக்கங்க. மட்டன் கறி தோசை டேஸ்ட் பண்ணிடலாம். சியர்ஸ். வா, சாஞ்சேல மட்டன் கறி தோசை. இந்த மட்டன் கிரேவியும் இந்த முட்டையும் சேரும்போது சின்னதாக மயனைஸ் ஒரு ஃப்ளேவர் வந்து நமக்கு தெரியும். அது வந்து இன்னுமே சாப்பிட்றதுக்கு நம்மளை தூண்டிகிட்டே இருக்கும். நம்மளாம் சூப்பராக இருக்குது. மயனைஸ் ஒரு ஃப்ளேவர்னு சொல்லியிருந்தேன், தட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் இந்த ரெண்டு எக்கு போட்டு பண்ணுறாங்க அண்ட் இந்த மசாலா அந்த ஒரு சின்ன ஒரு ஃப்ளேவர் இருக்கும். ஸோ அது வந்து இன்னுமே இன்ட்ரெஸ்டிங் ஆகுது கறி தோசையை சாப்பிட்றதுக்கு. நெக்ஸ்ட் வந்து சாண்ட்விச் பரோட்டா. சாண்ட்விச் பரோட்டாலையும் சேம் அதே தான். இங்கே பாருங்க பரோட்டா, நான் உங்களுக்கு ஒரு லேயராக எடுத்து காட்டுறேன். பரோட்டா அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கறி ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க. கறி தோசை மாதிரி இது கறி பரோட்டான்னு நம்ம வந்து பேர் வைக்கலாம். ஸோ கறி பரோட்டா டேஸ்ட் பண்ணிடலாம். அடடா, நல்ல பரோட்டா வந்து இவங்க போட்ட இந்த கறியில் வந்து ஊறி இருக்கு. நம்ம நார்மலாக எப்போவுமே கடைக்கு போனோம்னா பரோட்டா மேலே சேர்வா சால்னா ஊற்றி ஊற வைப்போம். இது கீமாவை நடுவில் போட்டு ஸ்டஃபிங் பண்ணிடுறாங்களா சாண்ட்விச் பரோட்டா. இதை வாங்கினா நல்லா ஊறி இருக்கு, சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் எக்கு தான் மேட்ரு. நான் இப்போ சாப்பிட்ட இந்த ரெண்டு டிஷ்ஷஸுமே நீங்கள் வந்து சைட் டிஷ் இல்லாமே சாப்பிடலாம். ஏன்னா அதிலே அவங்க கீமா போட்டுடுறாங்க, சைட் டிஷ் டச் பண்ணி சாப்பிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எது சாப்பிடலாம், இவங்க நிறைய வச்சிருக்காங்க. கறி இட்லி, சிக்கன் கறி இட்லி இங்கே அவைலபிளாக இருக்கு கணேஷ் மிலிட்ரி ஹோட்டலில். இங்கே பாருங்க சிக்கன் எவ்வளோ ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க பார்க்கலாம். இதுக்கும் வந்து சைட் டிஷ் தேவையில்லை, டேஸ்ட் பண்ணிடலாம். அடடே அடடே, சிக்கன் கறி இட்லி சொல்லவே வேணாம். வா, இங்கே பாருங்கள் கம்ப்ளீட்டாக இருக்குது, சூப்பர். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டபுள் எக் பரோட்டான்னு இதை நம்ம சொல்லலாம். இங்கே பாருங்கள் எக் போட்டிருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ். இந்த பரோட்டாவை வந்து கைமாவோட சாப்பிடும்போது ஹெவன்லியாக இருக்கும். ஸோ அதான் வந்து நாங்கள் இப்போ டேஸ்ட் பண்ண போகிறோம். வெடிக்குமே, சூப்பராக இருக்குங்க. கைமாவோட எடுத்திருக்கேன் பரோட்டா. வா, சான்ஸே இல்லை. மசாலா வந்து சூப்பர் சூப்பர் ஸ்ட்ராங். அது இந்த ஆனியனாக இருக்கட்டும், போட்டு ஆயிலாக இருக்கட்டும், மட்டன் ஃபேட்ஸாக இருக்கட்டும், நல்லா பிளெண்ட் ஆகிருக்கு. அண்ட் இந்த கறிவேப்பில் போட்டு லாஸ்ட்டில் ரோஸ்ட் பண்ணுறாங்களா அதோட வாசனை, மசாலா ரொம்ப யூனிக்காக இருக்குது சான்ஸே இல்லை. அண்ட் காரம் உங்களுக்கு நல்லா பிடிக்கும் அப்படின்னா நல்லா பிடிக்கும். இது ரொம்ப நல்லா இருக்கு மட்டன் கீமா. நெக்ஸ்ட் வந்து சிக்கன் 65 இங்கே பார்க்கலாம். சிக்கன் 65 அப்படியே வெஜிடேரியன்ஸ்க்கு வந்து பன்னீர் 65 இங்கே இருக்கு. ஃபார்ட்டி டேஸ் பாஸ்டிங்கில் நானும் ஒரு ரெண்டு மூணு தடவை பன்னீர் 65 டேஸ்ட் பண்ணேன். சிக்கனுக்கு செம காம்படிஷன் அப்படின்னா பன்னீர் 65 நம்ம வந்து சொல்லலாம் வெஜிடேரியன்ஸ்க்கு. நல்லா இருக்கு, அப்படியே சிக்கன் 65 டேஸ்ட் பண்ணிடலாம். அதெல்லாம் சிக்கன் எவ்வளோ ஜூஸியாக இருக்கு பாருங்க. அந்த மசாலா சான்ஸே இல்லை, மசாலாவோட சாப்பிடுங்க. நல்லா மேரினேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அட் த சேம் டைம் இந்த ஃப்ரையிலேயே வந்து இந்த அளவுக்கு குக் ஆகும்னா சான்ஸே இல்லை. ரெஸ்டாரண்ட் இஸ் டூயிங் எ வெரி குட் ஜாப், ரொம்ப நல்லா இருக்கு. சிக்கன் 65 சாப்பிட்டேன், அது இன்னும் டேஸ்ட் என்ஹான்ஸ்டாக இருக்கிறதுக்கு காரணம் இங்கே பாருங்களேன், லைட்டாக ஒரு டாஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க 65 பண்ணிட்டு ஒரு பேஸில் டாஸ் பண்ணுறாங்க, அது வந்து இன்னுமே அதோட டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது. ஆனால் இது நல்லா காரம், ரொம்ப ஸ்பைசியாக இருக்கு. நல்ல சாப்பாடோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா செம்மையாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து செட்டிநாடு கிரேவி. அதோட எடுக்கிறதுக்குள்ளே பிரேக் ஆயிடுச்சு சிக்கனு. இங்கே பாருங்க அடடி அடடி, செட்டிநாடு கிரேவி டேஸ்ட் பண்ணிடலாம். செட்டிநாடு சிக்கன் ரொம்ப அருமையாக இருக்குது. அதுக்கு இருக்கிற மெயினான விஷயம் என்ன அப்படின்னா தேங்காய் இதில் போடுறாங்க, அதனால கம்ப்ளீட்டாக ஃபீல் பண்ண முடியும். அந்த மனமாக இருக்கட்டும், அந்த டேஸ்ட்டாக இருக்கட்டும், ஃப்ளேவர்ஸாக இருக்கட்டும், லைக் கோகோனட் போட்டாலே அது என்ஹான்ஸ் ஆயிரும், ரொம்ப நல்லாயிருக்கு. காஞ்ச மிளகாய் அது ஒரு ஃப்ளேவரு, சூப்பராக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பரோட்டா. பரோட்டா வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுவும் நூடுல் பரோட்டா நீங்கள் பாருங்க. பரோட்டா வந்து ஷேரிங் போயிட்டுருக்கு. இதை வந்து பெப்பர் சிக்கன் மசாலாவோட நான் வந்து ட்ரை பண்ண போகிறேன். பாருங்க இது வந்து பெப்பர் சிக்கன் மசாலா. அதுதான் சிக்கன் எடுத்துக்கலாம். பெப்பர் சிக்கன் மசாலாவோட அது பொலி பெப்பர் நல்லா தூக்கலாக போட்டிருக்காங்க. சிக்கன் பாருங்கள் மீட்டு
எவ்வளோ டெண்டராக இருக்கும். அண்ட் மேலே இந்த பச்சை மிளகா போட்டிருக்காங்க, அந்த பச்சை மிளகாவோட வாசனை சான்ஸே இல்லை. இந்த பிட்ஸ் ஆஃப் பூண்டு அண்ட் இஞ்சி பேஸ்ட்டு அப்புறமா இருக்கு. ஸோ ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்க இந்த கருவாடு இங்கே பாருங்கள், நெத்திலி கருவாடு இங்கே இருக்குது. கருவாடு வந்து நிறைய ரெஸ்டாரண்ட்டில் நமக்கு கிடைக்காது, பட் கருவாடு இங்கே கிடைக்கும்னு சொன்னோன்னே ஐ வாஸ் வெரி ஹாப்பி. கருவாடு ட்ரை பண்ணிக்கலாம். அதை ஒயிட் ரைஸோடு சாப்பிட்டாங்கன்னா செமையாக இருக்கும். இங்கே பாருங்கள் ஒயிட் ரைஸு கருவாடு அழகா மெத்துளி கருவாடு அருமையாக ரொம்ப சால்ட்டே கிடையாது, ஒன்லி அந்த ஃப்ளேவர்ஸ் தான் இருக்குது, மசாலா நல்லாயிருக்கு, ஸோ குட். நெக்ஸ்ட் வந்து ராகி முந்தே வந்திருக்கு. ராகி முந்தே வந்து காலையில் சாப்பிடுவாங்க, பட் இங்கே வந்து எப்போவுமே அவைலபிளாக இருக்கும் ராகி முந்தே. ஸோ இதை வந்து ஈரல் கிரேவியோடு நான் வந்து ட்ரை பண்ண போகிறேன். இதை அப்படியே டச் பண்ணி முழுங்கணும்னு சொல்லுவாங்க, நானும் முழுங்கியிருக்கேன் ரெண்டு மூணு வாட்டி, தொண்டையில போய் மாட்டிக்கிச்சு, அதனால நான் சூ பண்ணி சாப்பிட்றேன். நெக்ஸ்ட் வந்து போட்டி கிரேவி. அட போட்டி கிரேவி அல்டிமேட்டாக இருக்கு. ரைஸோட இதை வச்சு சாப்பிட்றதுக்கு ஐ மீட்டிங் கொஞ்ச நேரத்தில் ஊற்றி அடிச்சிருவோம். நெக்ஸ்ட் வந்து சங்கரா மீன் இருக்கு. சங்கரா மீன் டேஸ்ட் பண்ணிடலாம். சங்கரா மீன் ஃபிஷ்லேயே ரொம்ப டேஸ்டியான மீன் சங்கரா மீன். ஆக்சுவலாக இது வந்து கொஞ்சம் முள் அதிகமாக இருக்கும், பட் இட் இஸ் வெரி வெரி டேஸ்டி. சூப்பராக ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு முழு மீன், இவ்வளோ பெரிய மீன் சங்கரா மீன், இது வந்து 100 ரூபா தண்ணியும் போர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி சூப்பராக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து போட்டி. இங்கே பாருங்கள் இந்த பைப் பைப்பாக இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் போட்டியில். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து போட்டி ஃப்ரையு, இந்த கிரேவியில் தான் போட்டி இருக்கும். அந்த போட்டி எடுத்து நான் ஃப்ரையுன்னு கேட்டதுனால எனக்கு ஃப்ரை பண்ணி கொடுக்குறாங்க, நல்லா குக் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே இந்த பீசஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நல்ல பூ மாதிரி இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது, நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்திருக்காங்க. அப்படியே அந்த கறிவேப்பிலையோடு சாப்பிடும்போது அந்த மனமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ரெண்டாவது ரவுண்ட். நெக்ஸ்ட் வந்து ரோஸ்டட் சிக்கன். அண்ட் இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இவங்க ஸ்பெஷலா ஒரு சாஸ் இவங்களே வந்து ஹோம்மேடா ரெடி பண்றாங்க. அண்ட் மேலே இதுல பாத்தீங்கன்னா தெரியும் எள்ளு, வெள்ளை எள்ளு வந்து போட்டிருக்காங்க. எள்ளு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். ஸோ ரோஸ்டட் சிக்கன் டேஸ்ட் பண்ணிடலாம். ரோஸ்டட் சிக்கன் எள்ளுலாம் போட்டிருக்காங்க, அது ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்துச்சு. அட் த சேம் டைம் இது ஒரு சைனீஸ் ஃபியூஷன் ஸ்டைலில் இங்கே ட்ரை பண்ணியிருக்காங்க கேஜிஎஃப்ல. இது வந்து கிட்ஸுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், இட்ஸ் நைஸ். அடுத்தது ரொம்ப ஆவலாக நான் எதிர்பார்த்து கொண்டிருந்த தலைக்கறி. இந்த தலைக்கறியாக இருக்கட்டும், இந்த ஈரலாக இருக்கட்டும், போட்டியாக இருக்கட்டும், இதெல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 80 வருஷமாக கடையில் இருக்குது. தலைக்கறி டேஸ்ட் பண்ணிடலாம். மை ஃபேவரெட், மோஸ்ட் ஃபேவரெட். இன்னும் அருமையாக குக் பண்ணியிருக்காங்க. தலைக்கறியில் நமக்கு வந்து மீட் கம்மியாக தான் இருக்கும், பட் நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஒரு மாதிரி ஜெல்லியாக சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இதை ப்ரிஃபர் பண்ணலாம், நல்லாயிருக்கு. தலைக்கறி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் மட்டன் லிவர் நான் வந்து டேஸ்ட் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள் மட்டன் லிவர் சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த லிவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கிரேவி இருக்குல்ல இதில் தான் இந்த லிவர் குக் பண்ணுவாங்க. இது கொஞ்சம் க்ரீனிஷாக இருக்கும். இதை வந்து இந்த ஏரியாவில் பச்சை மசாலான்னு சொல்லுவாங்க. புதினா, கொத்தமல்லி, கறிவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாமே அரைச்சி பண்ணுவாங்க, அதனால தான் அந்த க்ரீனிஷாக இருக்கும். ஏன்னா இதில் அந்த ரா ஸ்மெல் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ மட்டன் ஈரல் டேஸ்ட் பண்ணிடலாம். பச்சை மசாலா வேற லெவலில் இருக்குது. ஒயிட் ரைஸோட போட்டு டேஸ்ட் பண்ணுறேன், அது இன்னுமே ஸ்பெஷலாக இருக்கும். ஒயிட் ரைஸோட அந்த கிரேவி நான் டேஸ்ட் பண்ணி ஆகணும். இது பிடிப்பான் டேஸ்ட் பண்ணுவான். பச்சை மசாலா, ஆரஞ்சு மசாலாவா, போட்டி கிரேவி, ஈரல் கிரேவியை ட்ரை பண்ணிடலாம். பார்க்கும் போதே அவ்வளோ டெம்டிங்காக இருக்குது. ஸோ ரெகுலர் ஒயிட் ரைஸ் பச்சை மிளகாலாம் போட்டு ரொம்ப காரமாக இருக்கும் அப்படின்னு கிடையவே கிடையாது, ரொம்ப நார்மலாக இருக்குது. எல்லாமே ஒரு ஸ்ட்ரைட் லெவலில் இருக்குது, ஸ்பைசினஸ்ஸாக இருக்கட்டும், சால்ட்னஸ்ஸாக இருக்கட்டும், எல்லாமே. போட்டி மசாலா ட்ரை பண்ணி பார்க்குறேன். பச்சை மசாலாவா போட்டி மசாலாவா அப்படின்னு கேட்டால் எனக்கு சொல்ல தெரில, பட் போட்டி மசாலா வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் தான் எப்போவுமே. குடல் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ரைஸை நல்லா சாப்பிட்டதுக்கு அப்புறம் கடைசியில் நான் பிரியாணியை சாப்பிட போகிறேன். எனக்கு தெரிஞ்சு பிரியாணி என் மேலே கொலை வெறியில் இருக்கும்னு நினைக்கிறேன். ரெஸ்டாரண்ட்டை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா 80 இயர்ஸ் ஓல்டு ரெஸ்டாரண்ட், அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ஒரே மசாலா எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. இந்த மசாலா எல்லாத்துக்குமே செப்பரேட் செப்பரேட்டாக ஒரு ப்ரொபோஷன் அவங்க வச்சிருக்காங்க. இந்த தலைக்கறினா அதுக்கு ஒரு மசாலா, ஈரலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கிரேவி கொடுக்குறாங்க, சைனீஸ் ஃபியூஷன் ஒன்று வச்சிருக்காங்க, அப்படியே போட்டி இருக்குது, போட்டி ஃப்ரை கொடுக்குறாங்க, கீமாக்கு ஒரு செப்பரேட் மசாலா. இதுதான் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டை ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங் ஆகுது. இன்கேஸ் நீங்கள் கேஜிஎஃப் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட்டில் டேஸ்ட் பண்ணிவிட்டு ரிவ்யூ நீங்க எனக்கு இந்த வீடியோல சொல்லுங்க. கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இந்த ரெஸ்டாரண்டோட லிங்க் வந்து நான் கொடுத்திருக்கேன், நீங்க வந்து செக் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து சிக்கன் பிரியாணி. சோ சிக்கன் பிரியாணி. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மட்டன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி வந்து பாத்தீங்கன்னா புல்லட் ரைஸ்ல பண்றாங்க. இந்த ரைஸ் நீங்க பாருங்க,
ரைஸோட டெக்ஸ்சர். இது வந்து புல்லட் ரைஸு. பட் மட்டன் பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா சீரக சம்பா அரிசியில் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்கே மட்டும்தான் சீரக சம்பா ரைஸில் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். மட்டன் பிரியாணி அண்ட் சஃபிஷியன்ட் பீசஸ் வச்சிருக்காங்க. இது வந்து மட்டன் பிரியாணி 200 ரூபீஸ் வரும். இது எல்லாமே பீசஸ் தான். மட்டன் பிரியாணி 200 ரூபீஸ் வரும். சிக்கன் பிரியாணி வந்து 90 ரூபீஸ். சிக்கன் பிரியாணி எப்படி இருக்குன்னு நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். சிக்கன் பிரியாணி அந்த இஞ்சி பூண்டு வாசனை சான்ஸே இல்லை. அட் தி சேம் டைம் இது வந்து புல்லட் ரைஸ்ன்றதுனால அந்த பொடி பொடி அரிசி அது சாப்பிட்றதுக்கு இன்னுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. சிக்கன் இவங்க ஸ்கின்னோட குக் பண்ணுறாங்க. நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு சிக்கன் குக் ஆகிருக்கு பாருங்கள். ஸ்கின்னோட போடுறதுனால இந்த ரைஸ் மேலேயே நீங்கள் பார்த்தா தெரியும் ஃபுல்லாகவே வந்து சிக்கன் ஃபேட்ஸ் தான். இது பார்க்க ஆயிலியாக தெரியும் பட் அந்த இந்த சிக்கனோட ஃப்ளேவர் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியல. இட்ஸ் ஸோ ஸோ குட், நல்லாயிருக்கு. மட்டன் பிரியாணி சீரக சம்பா பிரியாணி நல்ல மசாலா லோடடாக வந்திருக்கு. ஃபஸ்ட்டு ரைஸை நான் டேஸ்ட் பண்ணிடுறேன். சீரக சம்பா அரிசினா சொல்லவா வேணும். நல்ல பூ மாதிரி இருக்குது ரைஸு அண்ட் மசாலா ரொம்ப நல்லாயிருக்கு. இட்ஸ் நைஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் பீஸ் வந்து பாருங்கள் எல்லாமே கொடுப்போட இருக்க பீஸு, செஸ்ட்டு பீஸு. மட்டன் கேக்கு நல்லா குக் பண்ணிருக்காங்க. மட்டன் இந்த பிரியாணி நான் டேஸ்ட் பண்ணி முடிச்சிட்டேன். சிக்கனாக மட்டனான்னு கேட்டால் நான் மட்டன் பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா மசாலாவோட சம்திங் இட் இஸ் வெரி யூனிக்னு நான் வந்து சொல்வேன். அண்ட் கேஜிஎஃப்ல அச்சு நாக் அவுட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த விருந்து கணேஷ் ஹிந்து மிலிட்டரி ஹோட்டலில். தேங்க்யூ ஸோ மச் டியர் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்சம் காமா உட்காந்து இந்த ஃபுட் எல்லாத்தையுமே என் ஃப்ரெண்ட்ஸோட டேஸ்ட் பண்ணி முடிக்க போகிறேன். தலைவர் நம்மளுக்கு என்ன ஸ்வீட் தரவே இல்லை. நீங்கள் தேங்க்யூ சொல்லி பிடிச்சிட்டீங்க. சொல்லிட்டு ட்ரை ஜாமூன் இருக்கா? நான் தான் சொல்லியிருந்தேன் லாஸ்ட்டாக எடுத்துகிட்டு வாங்கினேன். வருதா? ஓகே மக்களே, ட்ரை ஜாமூன் வருதா? வந்ததுக்கப்புறம் பாய் தான் சொல்கிறேன். ஸ்வீட்டு சாப்பிட்டு தான் பிரியாணி நான் கண்டினியூ பண்ண போகிறேன். குலாப் ஜாமுன் இஸ் ஹியர். கேஜிஎஃப் குலாப் ஜாமுன் பூ ட்ரை ஜாமுன் இல்லை? ஓகே அடடா, யார் விடுவா இந்த மாதிரி ட்ரை ஜாமுன் வந்தால்? சியர்ஸ். சீக்கிரம்பா சியர்ஸ். அதையும் சேர்த்து சாப்பிடுவோம். ஐயோ வாய்க்குள்ள குலாப் ஜாமுன் டான்ஸே ஆடிச்சு. அதனால ரொம்ப நன்றி எனக்காக குலாப் ஜாமுன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் டியர் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை எல்லாருமே சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் டான்ஸியா ஃப்ரம் கேஜிஎம். பாய் 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 பாய். தலைவர் 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 குலாப் ஜாமுனுங்கடா சாப்பிட்டேன் தலைவர். மக்களோட அன்பு இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல உண்மையா. தேங்க்யூ தேங்க்யூ. இப்படியே தான் நான் கிளம்ப போறேன் ப்ரோ ரிசார்ட்டுக்கு. இப்படியே போயிருவேன் பாத்தீங்கன்னா.